ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வராண்டா ரைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம நானும் கலெக்டர் தான். ஸோ சயின்ஸோட லாஸ்ட் டே தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் வீடியோ கிடையாது, ரெக்கார்டட் வீடியோ தான். கொஞ்சம் பர்சனல் வேலைகள் இருக்கனால கொஞ்சம் வெளியே போகிறனால சரி இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் போயிருக்கோம். ஸோ அதனால் யாரும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நம்ம டெய்லி உள்ள கண்டென்ட் டெய்லி கண்டென்ட் அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஸோ லைவ் செஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சாரி ரெக்கார்டட் செஷனுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய லைவ் பேட்ச், அதாவது அக்டோபர் 31 லைவ் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது, அந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்ல போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் த கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜனின் கிராம் அணுநிறை என்ன? ஆப்ஷன் ஏ 1 கிராம். என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆன்சர் போடுங்க, அப்டேட் அப்படின்னு வெளியே போயிடாதீங்க லைவ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏ 1 கிராம், பி 12 கிராம், சி 14 கிராம், டி 16 கிராம். என்ன ஆன்சர் கரெக்டாக போடுங்க பார்ப்போம். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி 14 கிராம் தான் சரியான ஆன்சர். 14 கிராம் தான் நைட்ரஜனின் கிராம் அணுநிறை, வந்து 14 கிராம். ஓகே, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. செகண்ட் க்வெஸ்டின் போயிடலாம். மொத்தம் 20 கொஸ்டின் இருக்கு, 20 கொஸ்டின் பார்த்துலாம். கண்டிப்பாக லாஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக பாருங்க, பேசிக்கான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். So what is the value of the charge of an electron? Electron in மின்னூட்ட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானுடைய மின்னூட்டு மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 1.6 × 10⁻¹⁹ கூலும், ஆப்ஷன் பி வந்து 1.6 × 10⁻¹⁹, ஆப்ஷன் சி 1.8 × 10⁻¹⁹, ஆப்ஷன் டி வந்து 1.78 × 10⁻¹⁹. என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் போடுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. 1.6 × 10⁻¹⁹ கூலும் தான் நமக்கு சரியான விடை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? மூணாவது கேள்வி, ஹூ இன்வென்டட் த நியூட்ரான் ஆஃப் த ஆட்டம்ஸ், அணுவின் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ரூதர்ஃபோர்ட், ஆப்ஷன் பி ஜே தாம்சன், ஆப்ஷன் சி நேல் போர், ஆப்ஷன் டி ஜேம்ஸ் சாட்விக். என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்க. ஸோ நியூட்ரானை இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா, ஆப்ஷன் டி ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறது சரியான விடை. ஜேம்ஸ் சாட்விக் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே, நான் வந்து உங்களுக்கு லைவ்னு சொல்லி நான் உங்களை ஏமாத்தலாம் இல்லை, கரெக்டாக ரெக்கார்டட்னு முதலே சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆல்டர்னேட் டு டிஃபைன் அ ப்ரோட்டான், பின்வருவற்றில் ப்ரோட்டானை வேறு எவ்வாறு வரையறுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் அயான், ஆப்ஷன் பி ஆக்சிஜன் அயான், ஆப்ஷன் சி ஹைட்ராக்சைடு அயான், ஆப்ஷன் டி கார்பன் அயான். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோட்டானோட ஆல்டர்னேட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஹைட்ரஜன் அயான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், ஹைட்ரஜன் அயனி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் போயிடலாம். ஆக்சிஜன் இஸ் அபவுட் டேஷ் மோர் சொல்யூபிள் இன் வாட்டர் தேன் நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட டேஷ் நீரில் அதிகமாக கரையும் தன்மை உண்டையது. அதாவது 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா, இல்லை ரெண்டுமே வந்து சேம் சொல்யூபிலிட்டி, அதாவது இரண்டுமே வந்து ஒரே கரை திறனை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து 2 டைம், அதாவது 2 மடங்கு வந்து இதை விட அதிகமாக சொல்யூபிள் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ், ஆப்ஷன் ஏ 2 டைம்ஸ் தான் நமக்கு சரியான விடை, 2 மடங்கு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 6 போயிடலாம். ஆறாவது கேள்வி, ஜஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மூலம் நம்ம சயின்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப டீட்டெயில் நம்ம சயின்ஸ் அந்தளவுக்கு பார்த்தா அந்தளவுக்கு க்வெஸ்சன்ஸ் வருமானு கேட்டால் வராது, ஐ மீன் வராது அப்படின்னு இல்லை, நமக்கு சயின்ஸ் எங்கேருந்து வர அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நம்ம அடுத்தது வந்து மண்டேலேருந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் அயனம் போயிடலாம். ஸோ அதில் நம்ம வேறு லெவலில் மாஸாக பண்ணிடலாம். சரியா? எப்படி நம்ம காலைல மார்னிங் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து கீழே இறங்கி ஒவ்வொரு கான்செப்டாக பிரித்து மேஞ்சு இது பண்ணுவோமோ, அதே மாதிரி அங்கேயும் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் அயனமில் மாஸ் பண்ணி அதுலேருந்து கேள்விகளுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் அது அந்த டைம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த இந்த வந்து நம்ம இது எப்படி கேட்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம், மற்றபடி நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத பாட்டு வந்து இந்த சயின்ஸ் அப்படிங்க. ஸோ ஓப்பனாக சொல்லினாலே. ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி இஸ் கரெக்ட் அபவுட் த ஆக்சிஜன், பின்வரும் பண்புகளில் ஆக்சிஜனை பற்றி சரியானது எது? ஆப்ஷன் ஏ ஏர் இஸ் டென்சர் தென் ஆக்சிஜன், அதாவது காற்று ஆக்சிஜன் காற்று ஆக்சிஜனை விட கனமானது. ஆப்ஷன் பி இட் கேன் பி மேட் இன் டு லிக்யூட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், அதாவது அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படும் போது திரவமாகிறது. ஆப்ஷன் சி ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்ட் வாட்டர், ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். ஆப்ஷன் டி இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, வெப்பத்தை கடத்தும் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எது வந்து கரெக்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை கரெக்டான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ தப்பு, பி தப்பு, டி தப்பு. ஸோ இதெல்லாம் டீலாம் அப்படியே ஆப்போசிட். இப்போ வந்து ஏர் வந்து டென்சர் தன் ஆக்சிஜன், இல்லை ஆக்சிஜன் தான் டென்சர் தன் ஏர். இதே மாதிரி எல்லாம் இட் கேன் மேட் இன் டு லிக்யூட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் அதாவது லோ ப்ரெஷர் வரும். ஸோ எல்லாமே நமக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா?
ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர், அதாவது ஆக்சிஜன் குளிர்ந்த நீர் உடனடியாக கரையும் அப்படிங்கிறதா சரியானுடைய ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி போயிடலாம். செவன்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சைக்கிள் இஸ் எக்ஸிபிட்டட் பை டெங்கு வைரஸ், கீழ்கண்டவற்றுள் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சி முறையில் பரவுகிறது, அது மனிதன் மனிதன் கா இல்ல மனிதன் பறவை மனிதன், மனிதன் கொசு மனிதன், மனிதன் பன்றி மனிதன், மேன் பிக் மனிதன், என்ன ஆன்சர்? ஸோ நமக்கு டெங்கு நம்ம நேற்று கூட ஒரு க்வெஸ்சனில் பார்த்தோம், ஸோ அப்போ ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் மேன் மஸ்கிட்டோ மேன். ஸோ டெங்கு வந்து நமக்கு தெரியும் ஏடிஸ் எஜிப்தி கொசுனால பரவக்கூடியது தான். ஸோ வந்து ஆப்ஷன் சி மனிதன் கொசு மனிதன், ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் எயிட் க்வெஸ்சன் போயிடலாமா. எட்டாவது கேள்வி, ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ பார் கோடிங், டிஎன்ஏ வரி குறியிடுதலின் தந்தை என குறிப்பிடப்படுவார், ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ பார் கோடிங். ஆப்ஷன் ஏ ஸ்மித், ஆப்ஷன் பி கிறிஸ் பீர்ஸ், ஆப்ஷன் சி பால் ஹெபர்ட், ஆப்ஷன் டி கார்ட்னர். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பால் ஹெர்பர்ட் தான் சரியான விடை, ஆப்ஷன் சி பால் ஹெர்பர்ட், பால் ஹெர்பர்ட் தான் நமக்கு சரியான விடை. ஓகே, ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ பார் கோடிங் பால் ஹெர்பர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்த் க்வெஸ்சன் போயிடலாம். ஒன்பதாவது கேள்வி, த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜீன்ஸ் பிட்வீன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் விச் ஸ்டேஜ் ஆஃப், அதாவது ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைகோட்டீனா, பாகிட்டீனா, டிப்ளோத்தீனா, டயகெனென்சிஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ளோத்தீன் தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி டிப்ளோத்தீன். நைன்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சயின்ஸ் கொஞ்சம் காண்டா தான் போவோம். ஸோ நம்ம மண்டேலேருந்து நம்ம வேற புது டாபிக் மாசா எடுத்துகிட்டு போகலாம் சரியா, ஹிஸ்ட்ரி அண்ட் அயனம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரியா. நெக்ஸ்ட்டு பத்தாவது கேள்வி, யூஜெனிகோ மீன்ஸ் மனித நற்பண்பு தேர்வு என்பது, அது ஏ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி ஆஃப் கண்டிஷன்ஸ் அஃபெக்டிங் அண்ட் ஆர்கானிசம் உயிரிகளை பாதிக்கும் காரணத்தை அறிவது, ஆப்ஷன் பி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அதாவது நோயினை குணப்படுத்துவது, ஆப்ஷன் சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைஸ் மனித இனத்தை மேம்படுத்துவது, ஆப்ஷன் டி ஜீன் தெரப்பி ஸோ அது மரபணு சிகிச்சை முறை. ஸோ யூஜெனிகோனா என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைஸ் அப்படின்னு அர்த்தம், மனித இனத்தை மேம்படுத்துவது தான் அதனுடைய அர்த்தம். ஓகே யூஜெனிகோ அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி போயிடலாம், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பாப்புலர் பெஸ்டிசைட் கெமாக்சின், ஸோ பிரபலமான கெமாக்சின் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தின் வேதி பெயர் கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிடிடி, ஆப்ஷன் பி பென்சின் ஹெக்ஸா குளோரைட், ஆப்ஷன் சி இடிடிஏ, ஆப்ஷன் டி டாலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி பென்சின் ஹெக்ஸா குளோரைட் தான் சரியான விடை, பென்சின் ஹெக்ஸா குளோரைட் தான் நமக்கு சரியான விடை, ஆப்ஷன் பி தான் சரியான. பதினோராவது க்வெஸ்சன் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம டுவெல்த் க்வெஸ்சன் போயிடலாம். க்வெஸ்சன் நம்பர் டுவெல் ஓகே தேர்ட்டீன் ஓகே 12 மிஸ் ஆகிட்டு நினைக்கிறேன், நம்பர் மாறி நினைக்கிறேன். ஓகே க்வெஸ்சன் நம்பர் 13 ஓகே, பாக்டீரியா கன்வெர்ட் மாலிகுலர் நைட்ரஜன் இன்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங், பாக்டீரியாக்கள் மூலக்கூறு நைட்ரஜனை கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுகிறது, ஸோ எந்த சேர்மம் மாற்றி கரெக்டாக சொல்லுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ வந்து HNO3, பி வந்து அமினோ ஆசிட், சி வந்து NO2, டி வந்து NH3. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3 தான் சரியான விடை, NH3 தான் நமக்கு சரியான விடை. ஸோ 13 க்வெஸ்சன் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா. நெக்ஸ்ட் 14th போயிடலாம், விச் ஒன் ஆஃப் த Following is the storage form of carbohydrate in plants and also the principal source of energy in diet. பின்வருவற்றுள் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாக உணவூட்டுதலின் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாக விளங்குவது எது, ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி செல்லுலோஸ், ஆப்ஷன் சி ஸ்டார்ச் தரசம், ஆப்ஷன் டி நமக்கு ஃப்ரக்டோஸ். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்க, ஏயா பியா சியா டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். ஸோ வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ச் வடிவத்து. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி ஸ்டார்ச் அப்படிங்கிறத நமக்கு சரியான விடை, ஆப்ஷன் சி ஸ்டார்ச் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 15 போயிடலாம், ஃபுட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப், இதெல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள், ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஓகே. ஸோ ஒரு உணவு சங்கிலியில் அடங்கி உள்ளவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிரைமரி கன்சியூமர்ஸ் தயாரிப்பாளர் மற்றும் முதல்நிலை நுகர்வோர், ஆப்ஷன் பி ப்ரொடியூசர்ஸ் எர்பிஓரஸ் அண்ட் கார்னிவர் தயாரிப்பாளர் தாவர உண்ணி மற்றும் விலங்குண்ணி, ஆப்ஷன் சி ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் டிகாம்போ தயாரிப்பாளர் நுகர்வோர் மற்றும் அளித்தல், ஆப்ஷன் டி வந்து ப்ரொடியூசர்ஸ் கார்னிவோரஸ் அண்ட் டிகாம்போ தயாரிப்பாளர் விலங்குண்ணி மற்றும் அளிப்பவர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சி தான் கரெக்டான ஆன்சர், ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் டிகாம்போசஸ் தான் வரும், ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 16th கேள்வி போயிடலாம், 16th க்வெஸ்டின் சாரி 16th இப்போ தான் 12 வந்துருக்கு, மாற்றி அரேஞ்ச் ஆயிருங்க எனக்கு ஓகே ஒன்றும் பேனிக்கலாம். ஸோ 12th ஓகேவா, 12th இப்போ எழுதுங்க ஓகே, கொஞ்சம் மிஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே. ஸோ விச் ஆமா நமக்கு தேவை கண்டென்ட் தான், அது வந்து ஒன்றாதான் இருந்தேன் பத்தாதான் இருந்தேன். ஸோ விச் ஒன் விச் ஆமா த ஃபாலோயிங் இஸ் ஜிப்சம், ஜிப்சம் என்பது கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிப்சமோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்க, ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சமோட ஃபார்முலா என்னன்னா சிஏஎஸ்ஓ4.2H2O தான் நமக்கு ஜிப்சமோட ஃபார்முலா.
CaSO4.2H2O. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. சோ நெக்ஸ்ட் 16வது கேள்வி, நிக்கோட்டின் பிலாங்ஸ் டு டேஷ் குரூப் ஆஃப் டிரக்ஸ், நிக்கோட்டின் டேஷ் வகையை சார்ந்த போதை மருந்து ஆகும். ஆப்ஷன் ஏ ஸ்டிமுலன்ஸ் அதாவது கிளிரூட்டிகள், ஆப்ஷன் பி நார்கோட்டிக்ஸ் போதை மருந்து, ஆப்ஷன் சி கேனபிஸ் கஞ்சா, ஆப்ஷன் டி அனல்ஜெசிக்ஸ் அதாவது வலி நிவாரணிகள். சோ என்ன ஆன்சர் அப்படிங்க கரெக்டா சொல்லுங்க. சோ நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஸ்டிமுலன்ஸ், கிளிரூட்டிகள். சோ ஏ தான் சரியான ஆன்சர், ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கறத நமக்கு சரியான விடை. சோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 17th क्वेश्चन போய்டலாம். 17th அங்க பாத்து 17th ஜெல்லி ஃபிஷ் டஸ் நாட் கண்டெய்ன் ஸ்பெஷல் ஆர்கன் ஃபார் டேஷ் அண்ட் டஸ், அதாவது ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகள். சோ இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு தனியா அதுல உறுப்புகள் கிடையாது, என்னென்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. சோ ஏ நர்வ் அண்ட் சென்ஸ் அதாவது நரம்பு மற்றும் உணர்ச்சி, ஆப்ஷன் பி மசில் அண்ட் சர்க்குலேஷன் தசை மற்றும் இரத்த ஓட்டம், ஆப்ஷன் சி டைஜஷன் அண்ட் சர்க்குலேஷன் செரிமானம் மற்றும் இரத்த ஓட்டம், ஆப்ஷன் டி ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் சுவாச உறுப்பு மற்றும் கழிவு நீக்க உறுப்பு. சோ என்ன ஆன்சர் அப்படினா ஆப்ஷன் டி, ரெஸ்பிரேஷன் மற்றும் எக்ஸ்கிரீஷனுக்கு தனியாட்டு ஸ்பெஷல் ஆர்கன் கிடையாது. ஓகேவா, ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு தனியா ஸ்பெஷல் ஆர்கன் கிடையாது. சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 18வது கேள்வி போயிடலாம். An example for C4 plant. C4 தாவரங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. சோ இந்த PDF உங்களுக்கு ஆப்ஷன் ஏ சுகர் கேன், ஆப்ஷன் பி பொட்டேட்டோ, ஆப்ஷன் சி வீட், ஆப்ஷன் டி ரைஸ், கரும்பு உருளை கோதுமை நெல். சோ இந்த PDF உங்களுக்கு தேவை அப்படினா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டிஎன்பிசி இருக்கும். டிஎன்பிசி குள்ள போனீங்கன்னா டைரக்டா ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ் குள்ள சயின்ஸ் அப்படிங்கறதுல Day 1, Day 2, Day 3, Day 4 எல்லா PDFம் இருக்கும், எல்லா ஸ்டாஃபோட PDFம் அங்க இருக்கும், நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நமக்கு சுகர் கேன், கரும்பு தான் சரி. C4 பிளான்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சுகர் கேன். ஓகே, நெக்ஸ்ட் 19வது கேள்வி போயிடலாம். 19th question, நியோப்ரீன் இஸ் த பாலிமர் ஆஃப் ஃபாலோயிங் மோனோமர், நியோப்ரீன் என்ற பலபடி சேர்மம் பின்வரும் எந்த ஒருபடி சேர்மத்தை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐசோப்ரோன், ஆப்ஷன் பி குளோரோப்ரீன், ஆப்ஷன் சி ஐசோபியூட்டைன், ஆப்ஷன் டி ஐசோபென்டைன். ஸோ இந்த நியோப்ரீன் அப்படிங்கிறது எந்த மோனோமரோட பாலிமர் அப்படின்னா ஆப்ஷன் பி குளோரோப்ரீன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி குளோரோப்ரீன் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 20வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி பார்த்துடலாம். 20வது கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் ஃபர்டிலைசர், கீழ்கண்டவற்றுள் எது உரம் தயாரிக்க பயன்படும் மிக முக்கிய பொருள். ஆப்ஷன் ஏ குளோரின், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி மீத்தேன், ஆப்ஷன் டி அமோனியா. ஸோ உரம் தயார், ஸோ உரத்துக்கு முக்கியமா என்ன அப்படின்னா அமோனியா தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி அமோனியா தான் நமக்கான சரியான விடை. ஸோ நம்ம சயின்ஸ் ஓவர்லவ் எல்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படியே விடக்கூடாது, ஓரளவு சும்மா அப்படியே மேலாப்பில் பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்ன டாபிக் இப்போ உங்களுக்கு சயின்ஸில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஒரு ஐடியா வந்திருக்கும், எப்படி எப்படி கேள்வி வந்திருக்குன்னு தெரியும். ஸோ அது மாதிரி லைட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த வாட்டி வந்து 1:20 ரேஷியோவில் எடுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1:20 ரேஷியோவில் எடுக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்லா படிங்க, சரியா. ஸோ இந்த PDF வேணால் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு. ஸோ நாளைக்கு மார்னிங் 7 AM நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதுவும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம், ஹாப்பி நைட்.